வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இப்போது இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு சாப்டர் நிகழ்ச்சி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவில் மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உலகின் அதிபயங்கரமான 10 மிருகங்களை பார்க்க இருக்கின்றோம். 10 மிருகங்களும் பெரியவனவா இல்லைனா சிறியனவா என்பதை முழுவதுமாக வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் மற்றும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலும் இருக்கும். இந்த 10 மிருகங்கள் என்னென்ன, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பதை முழுவதுமாக இந்த வீடியோவில் விளக்கியுள்ளேன். சிறிய வீடியோ தான், முழுவதுமாக பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஆபத்தான விலங்குகளின் அறிமுகம் கிடைக்கும். மற்றும் நமது வீடியோவுக்கு இப்போதுதான் முதன்முறையாக வருபவர்களாக இருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களது நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். நீங்கள் எங்களோடு இணைந்து தொடர்ந்து இருக்கலாம். இப்போது நாம் வீடியோவுக்கு செல்வோம். வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, டாப்டன் மனிதனை அச்சுறுத்தும் மற்றும் கொல்லும் விலங்குகளின் பட்டியலில் நாம் முதலாவது பார்க்க இருப்பது சிவப்பு இரும்புகள். சைஃபு ஆன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இவை மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு எறும்பு இன வகையாகும். இவை கூட்டமாக வாழும். ஒரு கூட்டத்தில் 20 மில்லியன் சிவப்பு எறும்புகள் வரை இருக்கும். இவை வாழும் இடத்தில் மனிதன் மாட்டிக்கொண்டால் கூட்டமாக இணைந்து மனிதனை கொல்லும் அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு உயிரினமாகும். அடுத்து இந்த பட்டியலில் நாம் இரண்டாவதாக காணப்போகும் ஒரு உயிரினம் ப்ளூ ரிஜெயண்ட் ஆக்டோபஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கடல்வாழ் உயிரினமாகும். இது எங்காலி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொடிய நஞ்சுள்ள கடலில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினமாகும். இதில் 4 இனங்கள் உள்ளன. இவற்றில் உள்ள நீல நிற வளையங்கள் இதற்கு இந்த பெயரை பெற்று தந்துள்ளது. இவை பசிபிக் பெருங்கடல் மற்றும் தெற்கு வடக்கு மேற்கு ஆஸ்திரேலியாவில் அதிகம் உள்ளது. இதை தொடுவது மனிதனுக்கு மிகவும் ஆபத்தானது. இவற்றின் நஞ்சு மனிதனை மிக எளிதாக கொல்ல போதுமானதாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக நாம் காணப்படும் விலங்கு காடுகளில் மட்டுமே வாழக்கூடியது. பாக்ஸ் கேஃப் ஃபஃபர்லோ என்று அழைக்கப்படுகின்ற ஒருவித காட்டெருமையாகும். இது தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதிகம் காணப்படுகின்றன. இது ஒரு எருமை இனமாகும். அங்குள்ள அடர்ந்த காடுகளில் வசிக்கின்றன. இது மிகவும் மோசமான மனிதனின் ஒரு எதிரியாக விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அங்கு சராசரியாக 200 மேற்பட்டோர் இதன் மூலமாக மரணமடைகின்றனர். இதன் நேரடி எதிரிகள் முதலை மற்றும் சிங்கம். இவற்றையும் இது சில சமயம் கொன்றுவிடும் சக்தி உள்ளது. அடுத்து நமது பட்டியலில் நாம் பார்க்கவிருக்கும் மிருகம் கொமோடா டிராகன். இது ஒரு உடும்பு இன வகையை சார்ந்தது. பல்லி இன வகை என்று கூட இதை கூறலாம். இது இந்தோனேசியா நாட்டில் அதிகம் காணப்படும் ஒரு இனமாகும். அதிகபட்சமாக 3 மீட்டர் அதாவது 10 அடி வரை வளரும். சுமார் 70 கிலோ வரை இருக்கும். இதன் உணவு ஒரு வகை மானாகும் மற்றும் இறந்த மிருகங்களையும் சாப்பிடும். சில சமயங்களில் நமது மனிதர்களையும் தாக்கும் வல்லமை கொண்டது. அடுத்து நாம் இந்த பட்டியலில் பார்க்கவிருக்கும் ஒரு உயிரினம் கடலில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினமாகும். பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அதாவது பெட்டி ஜெல்லி மீன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அழகான மீனாகும். கடல் எழுதுகள் என அழைக்கப்படுகின்ற இது ஒரு கடல்வாழ் உயிரினமாகும். கடல் உயிரினங்களில் அழகானதும் ஆளை கொள்வதுமான ஒரு உயிரினமாகும். இவை ஆழமான கடல் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இது மனிதனை தாக்கும்போது மூச்சடைப்பை ஏற்படுத்தி இதயத்தை செயலிழக்கச் செய்து மரணத்தை ஏற்படுத்துகிறது. இவை ஆஸ்திரேலியாவில் அதிகமாக காணப்படுகிறது. இது 200 கிலோ எடை வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் இவை கருங்கடல் காஸ்பியன் கடல் பகுதிகளிலும் அதிகமாக நடமாடுகின்றன. அடுத்து நமது டாப்டன் பட்டியலில் நாம் பார்க்க இருக்கின்ற விலங்கு முதலையாகும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இது ஊர்வன இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்காகும். இது நீரிலும் நிலத்திலும் மிகவும் எளிதாக வாழவல்லது. இது ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டங்களில் வெப்ப மண்டலத்தில் வாழ்கிறது. இதில் உவர்நீர் முதலைகளும் நைல் நதி முதலைகளும் மிகவும் ஆபத்தானவை. இவற்றால்
தாக்கப்பட்டு ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நூற்றுக்கணக்கானோர் மரணமடைந்திருக்கின்றனர் என்று தகவல்கள் சொல்கின்றது. அடுத்து நமது டாப் டென் லிஸ்டில் நாம் பார்க்கவிருக்கும் மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உயிரினம் த இந்தியன் ரெட் ஸ்கார்பியன், அதாவது செந்தேள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிலந்தி வகுப்பைச் சேர்ந்த ஒரு தேளாகும். இது இந்தியா, கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் நேபாளின் கிழக்கு பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன. இதன் நஞ்சு மூலம் நேபாளத்தில் மக்கள் நெருக்கமுள்ள பகுதிகளில் மனிதரின் இறப்புக்கு இது காரணமாகிறது. இதன் இறப்பு விகிதம் 8 முதல் 40% வரை இருக்கின்றது என நேபாளம் சொல்கிறது. அடுத்து நமது பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் உயிரினம் லக்கோஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற வெட்டுக்கிளிகள். இது தற்போது இந்தியாவில் கூட சில இடங்களில் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாம் பத்திரிகைகளில் படித்திருப்போம். இது வெட்டுக்கிளிகளில் ஒரு வகையாகும். உலகில் அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய இடம்பெயரும் பூச்சிகளில் இதுவும் ஒன்று. எந்த வகையான பச்சை தாவரங்களையும் உண்ணக்கூடிய இவை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 15 கோடி வெட்டுக்கிளிகளை கொண்டிருக்கும். இவைகளால் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். 35,000 மக்கள் ஒரு நாள் சாப்பிடும் உணவை இவைகளால் ஒரு நாளைக்குள் அழித்துவிட முடியும். மனித இனத்திற்கு பெரும் பாதிப்பை உண்டு பண்ணுகிற பட்டியலில் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு முக்கிய ஒரு பங்குண்டு. அடுத்து நமது டாப் டென் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் விலங்கினம் யானை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும். இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அதிகமாக காணப்படுகின்றன. இந்தியாவில் காணப்படும் யானையை விட ஆப்பிரிக்காவில் அதிகம் காணப்படும் யானை ஆசிய யானைகளை காட்டிலும் அளவில் மிகப்பெரியது. அதிகபட்சமாக 5 டன் எடை வரை இவை வளரக்கூடியது. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் 2 யானைக்கும் தந்தம் வளர்ச்சியடைகிறது. இது வெறி வெடிக்கும் போது மனிதர்களை மட்டுமல்ல ஒரு பெரிய காண்டாமிருகத்தையே கொல்லும் வல்லமை உள்ளது. அடுத்து நமது பட்டியலில் கடைசியாக 10வது இடத்தை பெற்றுள்ள ஒரு மிருகம் நமது அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிருகம்தான் இந்தியாவில் உள்ள த இந்தியன் கிங் கோப்ரா என்று அழைக்கப்படுகின்ற ராஜநாகம். இது தென்கிழக்கு ஆசியாவில் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. உலகின் மிக நீளமான பாம்பு இது ஆகும். இது 6.7 மீட்டர் மற்றும் 22 அடி வரை வளரக்கூடிய ஒரு பாம்பினமாகும். இது மற்ற பாம்புகளையே கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இதன் நஞ்சு ஒரு கடியிலே மரணத்தை மனிதனுக்கு வரவைக்க வல்லது. ஆகவே இதனிடம் மனிதன் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். முழுவதுமாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இதேபோல் டாப் டென் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் குறிப்பிடுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்லோட் செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல டாப் டென் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம்.